ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பிரேக் அவுட்டான சில ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வந்து நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி ரிவ்யூ இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரேக் அவுட்டான ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆயில் இந்தியா லிமிடெடு, இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கோம். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற ஸ்விங் ஹை பாருங்கள், இந்த ஸ்விங் ஹை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். இப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. சப்போர்ட் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங்லோவையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் ஹை, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்விங் ஹை, நம்ம இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து கிடச்சிரும். அண்ட் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சு இல்லைங்களா, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனில் இருந்து வீக்லியில் வந்து நம்ம ஒரு ஸ்விங் ஹை ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அந்த ஸ்விங் ஹைலேருந்து இங்கே ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதே சேம் பிளேஸில் தான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுமே இருக்குது. ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே வந்து ஸ்ட்ராங்காக ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்தது. அண்ட் வந்து இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங் பிரேக்கிங்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமுடைய ஒரு ரெசிஸ்டன்ஸையும் வீக்லி டைம் ஃப்ரேமுடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனையும் சேர்த்து இன்றைக்கான மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதனுடைய மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5.39% வந்து இது வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இதில் வந்து என்ட்ரி எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி ஆகிக்கோங்க. அதாவது நாளைக்கான மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, ஓப்பன் ஆன உடனே என்ட்ரி ஆகிக்கோங்க. அண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடாது, கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு வரணும். அப்படி வந்ததுன்னா நீங்கள் என்ட்ரி ஆகிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து 5% வந்தால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. இல்லைனாக்கா இந்த ஒரு ரெண்டு ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு சப்போர்ட் லெவலு, அந்த ரெண்டு சப்போர்ட் லெவலுக்கு கீழே உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்தால் கூட ஓகே தான். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10% டார்கெட்டு. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி வந்து என்ட்ரு ஆகிடுவாங்க. அரௌண்ட் ஒரு 20% கேப்பிட்டல் வச்சு நான் என்ட்ரு ஆக போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாளைக்கு தான் என்ட்ரு ஆக முடியுங்க. ஏன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே மார்க்கெட் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஸ்டீல் அதார் இந்தியா லிமிடெடு. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா SAIL அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி வந்து நம்ம கொடுத்துருப்போம். அது எந்த மாதிரி கொடுத்துருப்போம் அப்படின்னா, இந்த ஒரு ஹை இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்விங் ஹையே, இந்த ஸ்விங் ஹையையும் இந்த ஸ்விங் ஹையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்படி கனெக்ட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கிங் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக நடந்திருக்குங்க. ஸோ அந்த பிரேக்கிங்கில் வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துருப்போம். ஆனால் வந்து அதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஆனால் இதில் இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் தெரியுதுங்களா. இப்போது சப்போர்ட்டில் ஆக்ட் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு, ரெசிஸ்டன்ஸில் இருந்துட்டு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் வந்து ரொம்ப நாளாக ரெசிஸ்டன்ஸுக்கே ரீச் ஆகாமல் சப்போர்ட் லெவல் ஏரியாக்கிட்டே இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போது ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப சப்போர்ட் லெவலுக்காக வந்திருக்குங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு ஆகிறதா இருந்தால் என்ட்ரு ஆகிக்கலாம். அப்படி இல்லைனா நாளைக்கான மார்க்கெட் இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தது அப்படின்னாக்கா நாளைக்கு மார்க்கெட் முடிய போகிற டைமில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிக்கலாங்க. அண்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்தால் மட்டும் நீங்கள் என்ட்ரு ஆகிக்கோங்க. ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி இருக்குங்களா. ஆனால் இவ்வளோ பெரிய ஹேமர் கேண்டில்லாம் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருந்தால் போதும், அதாவது ஹேமர் கேண்டில் மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போர்ட் லெவலில் டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் இருந்தால் போதுங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விக் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஹேமர் கேண்டில் மாதிரியே இருக்காது, ஆனால் இந்த சப்போர்ட் லெவலில் வந்துட்டு நமக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். அப்படி இல்லைனாக்கா இது ஒரு கன்ஃபர்மேஷன், அப்படி இல்லைனாக்கா இந்த கேண்டிலை தாண்டி ஒரு கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணியிருக்கும். இதோ இதில் பாருங்கள், இந்த இடத்துல ரிஜெக்ஷனுமே கொடுத்துருக்கு, அடுத்த கேண்டில் பாருங்கள் என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகலாம். ஆனால் இப்போதைக்கு என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா, நிஃப்டி 50 இருக்கிற அந்த 50 ஸ்டாக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 35 ஸ்டாக்ஸுக்கு மேலே வந்து கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்குங்க. கீழே பிரேக் அவுட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ நமக்கு எப்படி மேலே பிரேக் அவுட் கொடுத்தா மேலே போகும் நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ, அது மாதிரி கீழே பிரேக் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த 35 ஸ்டாக்ஸ் கீழே வந்தது அப்படின்னாக்கா நிஃப்டி இண்டெக்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. ஏன்னா அந்த 50 ஸ்டாக்ஸை பொறுத்து தான் நிஃப்டி இண்டெக்ஸே மூவ் ஆகிட்டு இருக்கு, நிஃப்டி 50 இண்டெக்ஸே. ஸோ அந்த 50 ஸ்டாக்ஸ் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதோ அப்படி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நிஃப்டி 50 ரியாக்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து பேங்க் நிஃப்டியுமே கூட அப்படி தான் வரும். ஏன்னா நிஃப்டி 50 வந்து பேங்க் செக்டருடைய வெயிட்டேஜுமே அதிகமாக இருக்குங்க. ஸோ பேங்க் நிஃப்டி கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியுமே கீழே வருங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குமே வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. அண்ட் வந்து இதில் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எப்படி வைக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மேலே போக போகுது, அதாவது ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து மேலே போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே 5% வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட் இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே வச்சாலே போதும். அப்படி இல்லைனாக்கா ரீசெண்ட் ஸ்விங் லோவுக்கு கீழே வச்சால் போதும். இப்போ ரீசெண்ட் ஸ்விங் லோ இது இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு கீழே வச்சோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3.7% ஸ்டாப் லாஸ் வந்து வருது.
டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10% டார்கெட். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டார்கெட் ஸ்டாப்லஸ் வைக்கணும். சப்போஸ் மேலே பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 5% ஸ்டாப்லஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஆனால் இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே திரும்ப போகுது, ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே திரும்ப போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஸ்டாப்லஸ் வந்து சப்போர்ட் லெவலுக்கு கீழே கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாலே போதுங்க, அதுவே போதுமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து கீழே வரதுக்கு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ தேவையில்லாமல் நம்ம ஒரு 2-3% ஸ்டாப்லஸ் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா விஷ்ணு கெமிக்கல்ஸ் லிமிட்டட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்கில் வந்து பாருங்கள், போன ஸ்டாக் பார்த்தோம் இல்லைங்களா, SAIL, அந்த ஸ்டாக்கில் வந்து எப்படி ரிஜெக்ஷன் கொடுத்ததோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஸ்டாக்குமே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குங்க. இதில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். சப்போர்ட் லெவலில் ஒரு 3 times வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆயிருக்கு. அண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹையையும் அண்ட் வந்து இதோ இந்த ஸ்விங் ஹை இருக்கு இல்லைங்களா, September 8, 2022 அந்த ஸ்விங்கை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை கனெக்ட் பண்ண அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கிடைக்குது. சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு டைம் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் வந்துருக்குங்க. வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். நான் அந்த ஸ்டாக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, ஸோ அந்த எக்ஸ்பிளைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். மேலேருந்து வந்த ஸ்டாக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆன இடத்துல போய்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி வந்து நாளைக்கான மார்க்கெட்டில் அடுத்த கேண்டில் வந்து இந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு ஆகிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நாளைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரு ஆகிக்கலாங்க. விஷ்ணு கெமிக்கல்ஸ் இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறோம். ஸ்டாப்லஸ் வந்து இந்த விக்குக்கு கீழே நீங்கள் போட்டாகணும். அதாவது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கும்பொழுது இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே நம்ம ஸ்டாப்லாஸ் போட்டாலே போதும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ப்ரீவியஸ் டேவுடைய ஹையும் லோவும் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் டேவுடைய லோ வந்து கெட்டே இருக்குது. அதனால் நம்ம ப்ரீவியஸ் டேவுடைய லோவுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப்லாஸை போட்டுக்கிட்டோம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் டார்கெட் வச்சுக்கிட்டோம். ஆனால் வந்து 10% வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளாரே முடியுது பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட். இந்த ஸ்டாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்கில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்காங்க. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் ஒன்று இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ஒன்று இருக்குது. சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு, இந்த இடத்துல ஒரு டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு. அண்ட் வந்து ரீசெண்டாக ஒரு டைம் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹையையும் இந்த ஸ்விங் ஹை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து வரைஞ்சிட்டாங்க. வெள்ளிக்கிழமையுடைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்குங்க. கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா 5.32% வந்து மூவ் ஆயிருக்கு. நான் எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் வந்து இருக்குங்க. அதே மாதிரி பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணும்பொழுது ஒரு ஹை வால்யூம் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆயிருக்குங்க. அண்ட் வந்து பர்சன்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா 5.32% மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு லோ ப்ரைஸில் கிடச்சிருக்குங்க. இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ண உடனே மேலே அடுத்தடுத்து கேப்பப் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் தான் வந்து கீழே வருங்க. இந்த கீழே வர்றது வந்து நம்ம வந்து ஸ்டாக் இறங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜின் பண்ணக்கூடாதுங்க. லோ ப்ரைஸில் கிடைக்குதுங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ பாருங்கள் சப்போஸ் நம்ம இந்த இடத்துல என்ட்ரா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஸ்டாப்லாஸ் வந்து எங்கே வச்சுருப்போம் 5%? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 5% வருதுங்க நம்மளோட ஸ்டாப்லாஸ் அப்ராக்சிமேட்டாக. இப்போ அந்த 5% பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்லைனுக்கு கீழே வருது அண்ட் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வருது. ஆனால் இப்போ நம்ம இன்றைக்கான மார்க்கெட் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, அப்போது நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படின்னா என்ன ஆகுனா இந்த சப்போர்ட் லெவலுக்கும் கீழே வந்து ஸ்டாப்லாஸ் வருங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா சப்போஸ் மார்க்கெட் வந்து திரும்ப கீழே வருது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. அண்ட் வந்து இந்த ஸ்விங் லோவுமே இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு அக்குமுலேஷன் ஜோன் வந்து நடந்திருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய மார்னிங் அப்டேட் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50 வந்து எடுத்திருக்கோம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸில் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இன்றைக்குடைய மார்னிங் அப்டேட்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்றது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லை எனக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா மட்டும் தெரிஞ்சால் போதும், அது எப்படி வந்ததுன்னா தெரியணும் அவசியம் கிடையாது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் வந்து வரைஞ்சிருப்பாங்க இல்லைங்களா, இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்டாக இருக்கும், இந்த இடத்துலையுமே சப்போர்ட் ஆக்டாக இருக்கும், இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்கும், இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்கும். ஆனால் வந்து இன்றைக்கான மார்க்கெட்லேயுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது. சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அதை வந்து நம்ம புதுசாக இப்போ ட்ரா பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து 30 minutes டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம வரைஞ்சிருக்கோங்க. இப்போ வந்து நம்ம ட்ரேட் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து போயிடலாம். 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு 5 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சைட்வேஸில் வந்து போயிருக்குங்க. இந்த ஒரு ஜோனுக்கும் இந்த சப்போர்ட் லெவலுக்கும் நடுவுலேயே தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கு. அண்ட் வந்து இதில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டு இந்த ஒரு ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கால் சைட்லேயும் அதே மாதிரி புட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணால் புட் சைடில் வந்து என்ட்ராகலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 உடைய மார்னிங் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம்.
பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் இதுலையுமே வச்சிருக்கோம். இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இருக்குது. இந்த சப்போர்ட் லெவல் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் முன்னாடி வந்து ஒரு ஸ்விங்கில் வந்து இந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கும். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கிட்டோம். அண்ட் வந்து இன்றைக்கான மார்க்கெட்டுமே அந்த இடத்துல கரெக்டாக ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. இப்போ வந்து நம்ம ட்ரேட் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து போயிடலாங்க. இப்போ ட்ரேட் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்தோம் அப்படின்னாக்கா நிஃப்டி மாதிரியே தான் பேங்க் நிஃப்டியுமே வந்து ஃபுல் சைட்வேஸில் இருந்துருக்குங்க. இப்போ ஆனால் பேங்க் நிஃப்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வரைய போகிறோம். இந்த ஒரு ஹையை இருக்கு இல்லைங்களா, இந்த ஹையை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹையும் சேர்த்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கிடச்சிரும். அண்ட் வந்து சப்போர்ட் லெவல் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய லோ, இன்றைக்கி டேவுடைய லோ இருக்கு இல்லைங்களா, இது வந்து சப்போர்ட் லெவலாக வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கால் சைட்லேயும், அதே மாதிரி புட் சைடில் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணிச்சுன்னா புட் சைடுங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து பெரிய கேப் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஏரியாவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் புட் சைட்லேயும், நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா, அப்போது மேலே இங்கே பிரேக் பண்ணிச்சுன்னா கால் சைட்லேயும் ட்ரேட் எடுக்கணும். அடுத்தது ஒரு பெரிய கேப் அப் ஆகிடுச்சுன்னா இந்த ஒரு ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேடுக்குள்ளே என்டர் ஆகலாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய மார்னிங் அப்டேட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் ஆல் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஷேர் மார்க்கில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸ் போட மாட்டேன் ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.